அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அங்கே உள்ள உரிமையாள், அதாவது பெரியவர், அங்கே ஆளுகை செய்கிறவர் என்ன சொல்கிறாரு, ஈசாக்கு நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, எங்களை விட பெரியவனாயிட்ட அப்படின்னு சொல்லுகிறான். பாருங்கள் எவ்வளோ, அதாவது இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இதை ஜஸ்ட் வாசிட்டு போயிடுவோம். நீங்கள் ஒரு இடத்துல போய் விவசாயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விவசாயமே இல்லை. புதுசாக ஒரு விவசாயம் பண்ணுறீங்க. விவசாயம்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ல, மண்ணெல்லாம் உழுது, பயிர்கள் நட்டு, இல்லை நெல் நட்டு, எல்லாம் பெரிய ஒரு அளவில் விவசாயம் பண்ணுறீங்க. ஒரு வேற ஒரு இடத்துல போய், சரியா, நீங்கள் இரவும் பகலும் பிரயாசப்படுறீங்க. பிரயாசப்பட்டு இதுவரை கிடைக்காத உயர்வுலாம் உங்களுக்கு கிடைக்குது. அங்கே நீங்கள் செய்கிறதெல்லாம் சூப்பராக வருது. நீங்கள் ஒரு கீரை நட்டால் கூட அப்படி கொழு கொழுன்னு வருது. நீங்கள் பயிர் வகைகளை நட்டால் பயிர்லாம் இந்த தடிக்கு அப்படி சூப்பராக அப்படி கொழுமையாக வருது. கத்திரிக்காய் நட்டால் வாழைக்காய் மாதிரி இல்லை, உண்மையிலே கத்திரிக்காய் மாதிரி இருக்குது. ரொம்ப தடியாக புஷ்டியாக எல்லாமே வருது. இப்படி எல்லாமே செழிப்பாக வந்து நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு செழிக்குது. அங்கே நீங்கள் ஒரு வீடை போடுறீங்க, வீடை போட்டு விவசாயத்தின் மூலமாக நீங்கள் பெறுகிறீங்க. போய் ஒரு ரெண்டு மூணு கார்லாம் வாங்கி விடுறீங்க. உங்களுடைய சாதனங்கள் எல்லாம் அடுத்த ஊர்களுக்கு கொண்டு போடுறதுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க. எல்லாம் வாங்கி நீங்கள் பயங்கரமாக பண்ணிட்டுருங்க. இப்போ திடீர்னு வந்து நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், கிளம்புங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் பிரயாசத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற பலத்திலிருந்து, உங்களுக்கு தந்திருக்கிற பணத்திலிருந்து, நீங்கள் உங்கள் பிரயாசத்தை இரவும் பகலும் அதை பற்றி யோசித்து சிந்திச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ லெவலுக்கு வந்திருக்கீங்க, இவ்வளோ ஆடு மாடுகள், இவ்வளவு வேலைக்காரர்கள், மிகவும் பலத்தவனானான், மகா பெரியவனானான் என்று வேதத்தில் கொடுக்கப்படுற ரொம்ப பெரிய அளவு, இப்படிலாம் வந்த அப்புறம் தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? நீங்கள் முதல்ல முடிவெடுப்பீங்க, இனி நான் எங்கேயும் போய் பிரயாசப்படவே மாட்டேன், இனி நான் உண்டு, என் பாடு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டி கடையை போட்டு அதில் என்ன செய்வோம், உட்காந்துருப்போம். அதோட நம்முடைய மனசு வந்து டவுன் ஆயிரும். சே, இவ்வளோ பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கலையே, இவ்வளோ பிரயாசப்பட்டு எங்களை துரத்திட்டாங்களே, இதில் ஒரு லைனில் முடிச்சுட்டாங்க. ஆனால் அங்கே என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய ஆளான அப்போகிறோம், அவன் அங்கே வந்து கிளம்புறான்னு சொன்னால் பாருங்க. அப்போ சொல்கிறான், எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனான. 17வது வசனம், அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே கூடியிருந்து, பாருங்க கிளம்பிட்டான், வேற வெளியில் போய் தான் ஆகணும், போய் ஒரு பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே கூடியிருந்து, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமாகின துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவர்களுக்கு பெயரிட்டான். இப்போ மூடி கிடக்கிற கிணறுகளெல்லாம் அவன் என்ன செய்யற, மறுபடி கிளீன் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நமக்கு நன்மை வருதா? இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இப்படிப்பட்ட துரத்தப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் அவனுடைய பிரயாசத்தை விடவில்லை. ஏனென்றால் அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன தோல்விகள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் விடவே கூடாது, செய்கிறதை செஞ்சுட்டே இருக்கணும், ஆண்டவருடைய நாமத்தினால செஞ்சுட்டே இருக்கணும். செய்து கொண்டே இருக்கும் பொழுது தேவன் ஒரு நாள் உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுவார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய தொழில்கள் நிமித்தம், உங்களுடைய வேலைகள் நிமித்தம் ஏதோ பெரிய லெவலுக்கு போக முடியலையே, பெரிய அளவுக்கு போக முடியலையே, ஆண்டவரை முன்னிறுத்தி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், புதிய புதிய வழிகளை திறக்கிற தேவன். இப்படியே போயிட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது போல இருக்க, இல்ல ஆண்டவர் முன்னிறுத்தி செஞ்சுட்டே இருங்க, புதிய புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஏனென்றால் தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்காக திறக்கப்படும். இது மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல, தேவன் நமக்காக சொன்ன வார்த்தை.